ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு ரோல் யூஸ் பண்ணி பீட்ஸ் அருங்கோணம் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு ரோல்ல அருங்கோணம் கூட எப்படி போடுறது அப்படிங்கறது நான் போட்டிருக்கேன். ரெண்டு கலர்ல அருங்கோணம் கூட எப்படி போடுறதுங்கிறதும் நான் போட்டிருக்கேன். இது வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி அருங்கோணம் கூட எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோ. நல்ல பெரிய சைஸ் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க மார்க்கெட் பேக்கா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த கூடை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் குயர்கள் பீட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் ஒயர்களில் கிளாஸ் ஒயர்கள், டபுள் கலர் ஒயர்கள், டிஸ்கோ ஒயர்கள் எல்லாமே வந்து எங்கள் வெப்சைட்டில் கிடைக்கும். ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பார்த்துட்ருக்க எல்லா சகோதரிகளுக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க, ரெண்டு ரோல் ஒயர் யூஸ் பண்ணி பீட்ஸ் அருங்கோணம் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் ரெண்டு ரோல் ஒயர் எடுத்திருக்கேன். டொமேட்டோ ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பீட்ஸ் வந்து எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருண்டை பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் வந்து 20 கலர்களுக்கு மேலே எங்கள் வெப்சைட்டில் கிடைக்கும். வெப்சைட் ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு கலர்ஸை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒயர் ரோலில் வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இருந்து ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்துகிட்டு ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கலாம். 1 feet ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். 7 feet அளவு எடுத்துக்கோங்க. 7 feet அளவு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். நீங்கள் இன்ச் டேப்பில் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா 210 centimeters அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் கட் பண்ணதும் இதே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்த ஒயர்கள் கட் பண்ணிக்கலாம். 26 ஒயர்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா ஒயர்களையும் கட் பண்ணிட்டேன். இனி ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி பேஸ் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் ரோலில் இவ்வளோ ஒயர் மீது இருக்குது, இதை யூஸ் பண்ணி பேஸ் போடலாம். இது வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த ரோல் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேலில் வந்து 3.5 feet அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 3 inches அளவு எடுத்தீங்க அப்படின்னா 1.5 feet வந்து சரியாக வந்துடும். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இடது கையில் வச்சுக்கோங்க. இதில் வந்து மேல் பாகம் வலுவழுப்பாக இருக்குது பாருங்க, 3.5 feet இருக்கும். கீழ்பாகம் வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயர்களை எடுத்துக்கலாம். அதிலிருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டு வலது கையில் வச்சுக்கலாம். ஒயர் வந்து ஈக்குவலாக ஃபோல்டாக இருக்கணும். இப்போ இந்த ஒயரை நம்ம 3.5 feet அளவு எடுத்தோம் பாருங்க, அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுடலாம். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை மேலே வச்சுக்கலாம். அடுத்து திரும்பி இருக்க ஒயரை எடுத்து இந்த மாதிரி லூப்புக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இந்த நாட்டை வந்து இழுத்து டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஒயர்களும் மேலேயும் கீழே இருக்கிற ஒயர்கள் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக லூஸ் பண்ணி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். இதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் வந்து 3.5 feet இருக்குது. ரைட் சைடில் இருக்கிற ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. நம்ம கட் பண்ண ஒயர் வந்து மேலேயும் கீழேயும் நாட்டோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. இனி வந்து கண்டினியூஸாக நம்ம போட்டு வரணும். ரைட் சைடு தான் போடணும், லெஃப்ட் சைடில் போடக்கூடாது. இப்போ திரும்பவும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இதுக்கு மேலே போட்டுட்டு நாட் போட்டு வரலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயர்கள்லேயும் இதே மாதிரி நாட் போட்டுக்கணும். ஒவ்வொரு நாட் போடும்போதும் ஒயர் வந்து மேலேயும் கீழேயும் அதிகமாகவோ குறைவாகவோ ஆகிடும். அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு நாட் போடுங்க. இதே மாதிரி எல்லா நாட்ஸும் போட்டுருங்க. நான் எல்லா நாட்ஸும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லா நாட்ஸும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் இதில் 26 knots இருக்குது. இனி வந்து ரன்னிங் ஒயரை 3.5 feet அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி 3.5 feet தான் எடுத்திருக்கோம், அதே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு. இனி இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் தான் நம்ம நாட்ஸ் போட்டு வரணும். அடுத்து வந்து ரன்னிங் ஒயரில் வந்து 3.5 feet அளவு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்காக ஸ்கேல் எடுக்க தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், ரன்னிங் ஒயரு, அதோட அளவே எடுத்தால் போதும். இந்த ஒயருடைய அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு இந்த சென்ட்ரல் லைன் ஒயரை வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க.
அப்போதான் வந்து உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக லைன்ஸ் போட முடியும். இனி வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம நாட் போட்டு வரணும். ஒவ்வொரு லைன் முடிவிலையும் 3.5 ஃபீட் அளவு எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த ஒயரை வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்டினியூஸாக நாட் போட்டு வரணும். ஒவ்வொரு லைன்லேயும் மொத்தம் 26 knots வரும். இதே மாதிரி மேலேயும் கீழேயும் லைன்ஸ் போட்டு இந்த பேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் இந்த பேஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். சென்ட்ரல் லைனுக்கு மேலே வந்து 5 லைன் போட்டிருக்கேன், கீழே வந்து 5 லைன் போட்டிருக்கேன். மொத்தம் 11 லைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பேஸ் வந்து நல்ல அகலமாகவே நமக்கு இருக்கு. இனி வந்து இதுக்கு மேலே எப்படி போட்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து அடுத்த ரோல் வந்து பிளாஸ்டிக் ஒயர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் வந்து இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 knot வந்து ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கலாம். பண்டலில் இருக்க ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரை இதுக்கு மேலே சுற்றிட்டு நம்ம வழக்கமாக போடுற மாதிரி தான் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நாட் போட்டு வாங்க. கார்னர் வரையும் இதே மாதிரி போட்டு வாங்க. கார்னரில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்க, கார்னர் வரையும் நான் போட்டுட்டேன். கார்னர் வரையும் போட்ட பின்னாடி இந்த ஒயர்கள்லாம் இந்த சைடில் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. நம்ம ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு வழக்கமாக நம்ம எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி போடணும். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு சைடில் வந்து இருக்கிற ஃபஸ்ட் ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போடும்போது இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும். அதுதான் வந்து கார்னர். இனி வந்து கண்டினியூஸாக சைட்லேயும் நம்ம நாட் போட்டு வரலாம். இந்த நாட் வந்து நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. லூஸாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஷேப் சரியாக வராது. இனி வந்து இந்த சைடில் வந்து 11 knots போட்டுருங்க. 11 knots போட்ட பின்னாடி அடுத்த சைடில் வந்து ஒயர் வேறு ஆங்கிளில் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரியே நாட் போட்டு வந்துடுங்க. அடுத்த சைட்லேயும் நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும். இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் முக்கோண வடிவம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டு வந்துருங்க. ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருங்க. அதுக்கப்புறமா ஏணிப்படி முடித்து எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சுற்று வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ஏணிப்படி முடித்து போடலாம். ஏணிப்படி முடித்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஒரு சுற்று வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆச்சுன்னா தான் ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு குறைவாகவும் இருக்காது. எல்லா இடத்துலையும் நமக்கு ஈவனாக நாட்ஸ் இருக்கும். அதனால் ரன்னிங் ஒயர் கூடைகளில் கண்டிப்பாக ஏணிப்படி முடித்து போடணும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். இதுலேயும் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் நாட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக ஒயரை இழுத்து மேலே வந்து இந்த லூப் வடிவம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் நாட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ரிவர்ஸில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த லூப்பை வந்து இந்த மொதல் லூஸ் பண்ண பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. அந்த ஃபஸ்ட் நாட்டுடைய ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க. இனி இந்த நாட்டை இழுத்து நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், 2 knots வந்து ஒரே நாட் மேலே விழுந்துருச்சு. இந்த நாட் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், ஆனால் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. இனி வந்து ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக திருப்பி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் போடும்போதும் அடுத்த நாட்டிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்த ஒயரில் நம்ம நாட் போடலாம். ஃபஸ்ட் வந்து ரன்னிங் ஒயரை திருப்பி வச்சுட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த 2வது ஒயர் இருக்க பாருங்கள், இதை வந்து இதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடலாம். இனி சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியது தான். கார்னர்லேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இடத்துலையும் லாஸ்ட்டில் ஏணிப்படி முடித்து போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்த லைனில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து 2 சுற்று நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துலையும் ஏணிப்படி முடிச்சு போட்டுடலாம்.
ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேர்ட் லைன் போடலாம். தேர்ட் லைனில் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண தேவையில்லை. இனி வந்து மேலே இருக்கிற ரெண்டு ஒயர்களை சேர்த்து நம்ம நாட் போடணும். நம்ம வழக்கமாக போடுற கிராஸ் நாட் தான் போடணும். ஃபஸ்ட் இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்து இருக்க ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடலாம். இந்த மாதிரி ரெண்டு நாட்ஸ் போட்டுருங்க. ரெண்டு நாட்ஸ் போட்டுட்டு மூணாவதுல இருக்கிற ரெண்டு ஒயரை எடுத்துட்டு அதில் வந்து பீட்ஸ் வந்து கோர்த்துடுங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ரெண்டு ஒயர்களை யூஸ் பண்ணி நாட் போடணும். ரெண்டு நாட்ஸ் போடணும். அதுக்கப்புறமா மூணாவது வர பிளேஸில் ரெண்டு ஒயர்களையும் சேர்த்து நம்ம பீட்ஸ் கோர்க்கணும். இதே மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க. லாஸ்டில் வந்து நமக்கு வந்து ரெண்டு நாட்ஸ் கிடைக்காது, மூணு நாட்ஸ் இருக்கும். மூணு நாட்ஸ் வந்து அந்த இடத்துல போட்டுருங்க. இந்த மாதிரி இந்த லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணாமல் போட்டுட்டு அடுத்த லைனில் வந்து நம்ம கீழே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு இதுக்கு மேலே நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட்டில் வந்து ரெண்டு ஒயர்கள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஒயர்கள்லையும் நம்ம ஒரு ஒரு நாட் போடலாம். இதே மாதிரி ஒரு ஒரு நாட் போட்டு வந்துட்டு பீட்ஸில் இருக்க ரெண்டு ஒயர்களையும் ஒரு ஒரு நாட் போடலாம். இதே மாதிரி சுற்றிலும் ரன்னிங் ஒயர் மெத்தட்லேயும் நம்ம போட்டு வரலாம். அப்போ தான் வந்து நமக்கு அருங்கோண டிசைன் கரெக்டாக வரும். இதே மாதிரி ஒரு சுற்று நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த லைனும் அதே போல் போடலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போடணும். ரெண்டு லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டுட்டு ஒரு லைன் வந்து கிராஸ் கட் மெத்தடில் போடணும். கிராஸ் நாட், ரெண்டு நாட் கிராஸ் நாட் போடணும். ஒரு பீட் கோர்க்கணும். ரெண்டு ஒயர்களில் ஒரு பீட் கோர்க்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு கிராஸ் நாட் போடணும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க. அடுத்த லைன் போடும்போது பீடு வந்து கீழே இருக்க ரெண்டு பீடுகளுக்கும் இடையில வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா போட்டுவாங்க. மொத்தம் வந்து பீட்ஸ் லைன் வந்து அஞ்சு லைன் வர்ற மாதிரி போட்டுவாங்க. லாஸ்ட்ல வந்து அஞ்சு லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுங்க. இனி வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, இதே மாதிரி தான் தொடர்ச்சியா போட்டு வரணும். இப்ப பாருங்க, இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். எல்லா ஒயர்களையும் உள்ள சொருகிட்டேன். ஒரு லைன் வந்து ஃபோல்டு பண்ணி உள்ள சொருகியிருக்கேன். மேலே வந்து அஞ்சு லைன் போட்டுட்டு ஒரு லைன் வந்து ஃபோல்டு பண்ணி சொருகியிருக்கேன். இதுக்கு வந்து மூணு ஒயர் யூஸ் பண்ணி உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் அஞ்சு அடி எடுத்திருக்கேன். உள்ள வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி பேக் கிடச்சிருக்கு, ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கு. இதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 11 inches இருக்கு. அகலம் வந்து 6 inches இருக்கு. ஹைட் வந்து 10 inches இருக்கு. நல்ல பெரிய சைஸ் கூடைய நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.